தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமைக்காய் வாஞ்சித்து ஏக்கத்தோடு தேவனுடைய அபிஷேகத்துக்காய் பாடும் பாடலை நாம் கேட்டோம். ஆம், தேவன் நாம் அவருக்கென்று எழும்பும்படி எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஆகவே தான் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவருடைய ஆவியாகிய மகிமையான தூய ஆவியை பெற்று அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஏசையா தீர்க்கனின் புஸ்தகம் 51:9 இப்படியாய் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? 10 மக ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? Isaiah 51:9-10 Awake, awake, put on strength, O arm of the Lord. In the generations of old, are you not the arm that cut Rahab apart and wounded the serpent? Are you not the one who dried up the sea, the waters of the great deep, that made the depths of the sea a road for the redeemed to the cross over? ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு எழும்பு பலன் கொள், நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனக்கென்று நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனக்கென்று நீ எழும்பி பலன் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எழும்பு என்று தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு கூட அவர் நம்மை எழுப்பும்படி அவருடைய பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகத்தை நமக்கு அனுப்புகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள் வரும்பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை நம்மை நிரப்புகிறது. அந்த வல்லமை நம் வாழ்க்கையில கர்த்தர் நிரம்பும்படி செய்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்களின் மேல் தேவன் தமது வல்லமை அனுப்பினார். மோசே என்ற தீர்க்க தரிசியையும் தேவ ஜனங்களையும் பயன்படுத்தினார். அவர்கள் ஜெபமணின போது, அவர்கள் தேவனுக்காய் எழுமின போது எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு முன்பாக நின்ற செங்கடலே இரண்டாக பிளந்தது, யோர்தான் பிளந்தது. இப்படி தேவ ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்து எழும்பின போது, தீர்க்க தரிசிகளை எழும்பின போது, பலத்த அதிசயங்கள் செய்தது போல இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். முந்தின நாட்களில் நடந்ததைப் போல நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருக்கென்று நீங்கள் எழும்ப போகிறீர்கள். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தருடைய கை உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறது. அவருடைய தூய ஆவியின் வல்லமையினால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நிரப்பப் போகிறார். இயேசு இரட்சகர் மரித்து 3 உயிரோடு எழுந்து சில நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறதை பூர்ணமாய் நிரூபித்து காண்பித்து விட்டு பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அப்பொழுது அவர் போகும் முன்பதாக தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், என் வல்லமையின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பேன், என் தூய ஆவியை கொடுப்பேன், அதனால் நீங்கள் உலகத்தை தேவன் பக்கம் திருப்புகிறவர்களாக மாறுவீர்கள், உண்மைக்கும் நீதிக்கும் தர்மத்துக்கும் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். ஆம், அப்படியே தேவன் தமது தூய ஆவியாகிய தம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தை ஊற்றினார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு கண்ணீரோடு நாம் தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கும் உடைய வல்லமையின் அபிஷேகத்தை தாரும், என்னையும் உடைய தூய ஆவியினால் நிரப்பும், எனக்குள்ளும் உடைய கிருபை வல்லமை வரங்கள் இறங்கட்டும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாய் நம்மை கர்த்தர் அபிஷேகிப்பார், நம்மை எழுப்புவார், நம் மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தருவார். ஜெபமணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வல்லமையின் அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருவரும் உமக்கென்று எழும்பட்டும் ராஜா. எத்தனை பிரச்சனைகளில், போராட்டங்களில், பாவங்களில், பின்மாற்றத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் எழும்புவார்களாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, வல்லமினால் நிரம்புவார்களாக, உலகத்தை தேவன் பக்கம் திருப்புகிற தேவ ஜனங்களாய் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.